க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதம் நடந்த முக்கியமான விஷயங்களை கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே லேபிள் பண்ணியிருக்கோம். 1A, 2A அந்த மாதிரிலாம் லேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான லேபிள்ஸ்க்கு கீழே என்ன மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நடந்துச்சோ அதெல்லாம் நம்ம கேள்வியாக எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் இந்த வருஷம் ஐ மீன் இந்த மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 150 க்வெஸ்சனில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகள் அதிக எண்ணிக்கையில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மொழியில் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தியில் தான் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆர்கியூமெண்ட்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஹிந்தியில் தான் அதிகப்படியாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் கேர்ள்ஸ் சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறத சொல்கிறோம். எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மதுரா அப்படிங்கிற அந்த பிளேஸில் தான். மதுராவிலையும் பார்த்தோம்னா பிருந்தாவன் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கும். ஸோ பிருந்தாவன், மதுரா, உத்தரப்பிரதேஷ் அங்கே தான் இருக்குது சரிங்களா. அடுத்தது, சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் விமானங்களை இயக்கும் தரவரிசையில் இரண்டாம் இடம் பிடித்த இந்திய விமான நிலையம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் லெவலில் அந்த ஆன் டைம் ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லும், கரெக்டான நேரத்துக்கு அந்த ஃப்ளைட்டை இயக்கிறதுல இரண்டாம் இடம் பிடித்த அந்த ஒரு விமான நிலையம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ்காந்தி விமான நிலையம் ஹைதராபாத்தில் இருக்க அந்த ஒரு விமான நிலையம் தான் சரிங்களா. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சரும் கூட. அடுத்தது, வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டேட்டாவை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பேசிஸில் தான் எடுத்திருக்கோம். மேற்கு வங்க மாநிலம் தான் இந்த பைப்டு வாட்டர் ஸ்கீம் அப்படிங்கிறதுல பின்தங்கிய மாநிலமாக இருக்காங்க நமக்கு சரிங்களா. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவின் கசான் நகரில் நடைபெற உள்ளது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பிரிக்ஸ் அமைப்பில் 10 உறுப்பு நாடுகள் உள்ளன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ 11 உறுப்பு நாடுகள் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல கடைசி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அர்ஜென்டினா அப்படிங்கிற நாடு இப்போதைக்கு நாங்கள் இந்த பிரிக்ஸ் அமைப்பில் சேர்றது சரியாக இருக்காது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த 10 உறுப்பு நாடுகள் அப்படிங்கிறது ஜனவரி 1, 2024 அந்த ஒரு 10 நாடுகள் இருக்காங்க சரிங்களா. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் சரி அப்படிங்கிறத கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஎன்ஏலையும் ஒரு தடவை சொல்லியிருக்கோம், அதையும் எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது, கார்பன் எல்லை வரி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. இது வந்து கார்பன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கார்பன் எல்லை வரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறோம், இல்லை சிபிஏஎம் அப்படின்னு கூட கொடுத்து கேட்கலாம் நமக்கு. சிபிஏஎம் அப்படின்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இதை யூரோப்பியன் யூனியனோட ஒரு கார்பன் வரியாக நம்ம பார்க்குறோம். எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும்னு ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது, நகரமயமாக்கலுக்கான தேசிய ஆணையத்தை எந்த பிரதமர் அமைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அமைச்சிருப்பார். என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா, நகரமயமாதலுக்கான ஒரு அர்பனைசேஷனுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம் சரிங்களா. அடுத்தது, 10,000 மெகாவாட் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்ய இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் நேபாள் போயிருப்பார். நேபாள் கூட தான் இந்த ஒரு டீலை நம்ம சைன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்தது, ஜிஐ குறியீடு யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ஊக்குவிப்பு மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஐஐடி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஜிஐ குறியீடு அப்படிங்கிறத வழங்கிட்டே வராங்க சரிங்களா. அடுத்தது, இரண்டாவது ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எந்த மாநிலத்தால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் தான் பண்ணுறாங்க. டபிள்யூஹெச்ஓ சொன்ன ஒரு ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துகிட்ருக்காங்க சரிங்களா. அடுத்தது, அயோத்திய சர்வதேச விமான நிலையத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஒரு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயரை வந்து வச்சுருக்காங்க சரிங்களா. அயோத்தியா தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அயோத்தியா தாம் அப்படிங்கிறது அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனோட பேராக இருக்குது. மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிறது அந்த ஏர்போர்ட்டுக்கான பெயராக இருக்குது சரிங்களா. அடுத்தது, டிஎன்பிஎஸ்சியின் விதிகளில் திருத்தம் செய்ய யாருக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸை வச்சு தான் இந்த ஒரு கேள்வி வந்திருக்கும். ஸோ ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. அடுத்தது,
2024 குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெறும் தமிழக அலங்கார ஊர்தியின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. என்ன கருப்பொருள் கீழே நம்மளோட அந்த அலங்கார ஊர்தி போயிருக்கும் அப்படின்னா, உத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறை இந்த ஒரு விஷயங்களை சார்ந்து தான் இந்த வருஷம் அலங்கார ஊர்தியை நம்ம அமைச்சு வச்சுருப்போம், சரிங்களா. ஸோ இந்திய விடுதலையில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறது போன வருஷம் ரிபப்ளிக் டேக்கு நம்ம அனுப்பிச்சதாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது, மின்சார கார் நிறுவனம் வின்ஃபாஸ்ட் அதன் தொழிற்சாலையை எங்கு தொடங்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் எங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா, தூத்துக்குடிக்கு வரப்போகிறாங்க. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறவங்க வியட்நாமை சேர்ந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க, சரிங்களா. அடுத்தது, இந்தியாவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை எந்த ஆண்டில் 50% உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% தாண்டணும் அப்படின்னு சொல்லி 2030 அப்படிங்கிற டார்கெட்டையும் வச்சுருக்காங்க, சரிங்களா. அதான் இந்த க்வெஸ்சனாக இருக்குது. அடுத்தது, மகளிருக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் 1,000,000+ அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. மகளிருக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் 1,000,000+ குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் திருச்சி முதலிடம் பிடித்துள்ளது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வேவை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான், இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சரும் கூட, சரிங்களா. அடுத்தது, இந்திய விமானப்படைக்கு சொந்தமான எந்த போர் விமானம் கார்கில் மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் முதல் முறையாக தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விமானம் அப்படின்னு பார்த்தோம்னா, C-130J அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹெலிகாப்டர் தான் நைட் டைமில் ஹெலிகாப்டரை கொண்டு போய் அந்த கார்கில் பகுதிகளில் வந்து இறக்கியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ அதுதான் ஒரு ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுதான் இந்த இடத்துல கேள்வியாக கேட்டிருக்கோம், சரிங்களா. C-130J அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் சேவ்ரி நவா சேவா அடல் சேது மும்பை மற்றும் நவி மும்பையை இணைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடல் சேது அப்படிங்கிறது இந்த பிரிட்ஜோட ஷார்ட் நேமாக இருக்குது. 21.8 கிலோமீட்டர்ஸ் இருக்க போகுது இந்த ஒரு பிரிட்ஜ் அப்படிங்கிறது இனாகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், ஓகேவா. ஸோ அடுத்த ரெண்டு மேட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு. என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, சுத்தமான நகரம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சுத்தமான நகரம்னா நமக்கு எப்பயுமே ஞாபகத்துக்கு வர்றது இந்தூர் தான். ஸோ அதான் சரியான விடை. சிறந்த பொது போக்குவரத்து அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சிறந்த பொது போக்குவரத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டெல்லியில் தான் இருக்குது, சரிங்களா. அது பப்ளிக் பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, தகவல் தொழில்நுட்ப தலைநகரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பெங்களூர் தான். அடுத்தது பார்த்தோம்னா, மக்களுக்கான தெருக்கள் ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த பிம்ப்ரி சின்சாவாட் அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் இருக்குது. ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள் அப்படின்னா, மக்கள் நடந்து போகிறதுக்கு ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு நிறைய கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடு வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபார் பீப்புள், மக்களுக்கான தெருக்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1342 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்த மேட்ச்சில் என்ன இருக்குது அப்படின்னா, காலநிலை ஸ்மார்ட் சிட்டி கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டி இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரத் தான். 2014 அந்த சூரத்துக்குன்னு அந்த ஒரு மாநகராட்சிக்குன்னு பட்ஜெட் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான போடப்பட்ட பட்ஜெட்லேயே கிளைமேட் சேஞ்சை பற்றி இவங்க பேசியிருப்பாங்க. அதான் அந்த கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சூரத் வந்து இருக்காங்க. பாதுகாப்பான நகரம் அப்படின்னா கொல்கத்தாவை சொல்கிறோம். இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அதனுடைய டேட்டாவை பேஸ் பண்ணி இதை கேட்டிருக்காங்க. அடுத்தது, கல்வியில் தலைச்சிருந்த யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மும்பையை வந்து சொல்றாங்க, ஓகேங்களா. கடைசியா, தெற்கின் ஏரிகளின் நகரம் அதாவது சதர்ன் சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்றோம், எது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் தான். ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே சரியா தான் இருக்கு. ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், சரிங்களா. அடுத்தது, வங்கதேசத்தின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேக் ஹாஷினா அப்படிங்கிறவங்க தான் புதிய பிரதமராக வந்து வந்திருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது, முதல் உள்நாட்டு நீர்வழி மேம்பாட்டு கவுன்சில் கூட்டத்தை நடத்திய நகரம் எது? அந்த நீர்வழி வாட்டர்வே அந்த கவுன்சில் மீட்டிங்கை வந்து யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு கொல்கத்தா தான் நடத்தியிருப்பாங்க, அங்கே தான் நடந்திருக்கும், சரிங்களா. அடுத்தது, யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவர் தான். 34 அங்கே பிரசிடென்ட்டாக பிரைம் மினிஸ்டராக வந்து ஆயிருக்கார், சரிங்களா. அடுத்தது, குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையத்தை நிறுவ தமிழக அரசு எந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது? ஃபின்லாண்ட் கூட தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தப்போ தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அறிவிப்புகள் வெளியாச்சு, சரிங்களா. அடுத்தது, ஹூ இஸ் த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பூட்டான் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பூட்டானின் புதிய பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, செரின் டாப்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் இந்த நியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பூட்டானாக இருக்கார், சரிங்களா. அடுத்தது,
ஐஐடி மெட்ராஸ் அதன் வளாகத்தை இலங்கையின் எந்த நகரத்தில் திறக்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ கண்டி அப்படிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய சிட்டியில் தான் ஐஐடி மெட்ராஸோட கேம்பஸ் அப்படிங்கிறத வரப்போகுது. நமக்கு ஆல்ரெடி இந்த டான்சிபார் அப்படிங்கிற நாட்டில் நம்மளோட அந்த ஐஐடி மெட்ராஸோட அந்த சாரி ஜான்சிபார் அப்படிங்கிற பிளேஸு டான்சானியாவில் இருக்குது, ஓகேங்களா. இந்த ஜான்சிபார் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலையும் நம்ம ஐஐடி மெட்ராஸோட ஒரு கேம்பஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கண்டி அப்படிங்கிற பிளேஸில் இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டிலையும் வரப்போகுது, ஓகேங்களா. ஒன்று ஃபஸ்ட் இருக்கிறது ஜான்சிபார், அடுத்தது கண்டி அப்படிங்கிற இந்த பிளேஸ், ஓகேவா. ஸோ அடுத்தது, எந்த நாடு ஒரே பாலின சேர்க்கையாளர்களுக்கு திருமணம் மற்றும் தத்தெடுப்பை சட்டப்பூர்வமாக்க உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு புரட்சிகரமான விஷயத்தை யார் பண்ணுறாங்க அப்படின்னா கிரீஸ் தான் பண்ண போகிறாங்க, சரிங்களா. அடுத்தது, உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இந்த ஒரு வேர்ல்டு அந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே அடிக்கடி 80வது ரேங்க்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துலையும் 80 அப்படிங்கிறதா சரியான விடையாக இருக்குது. அடுத்தது, நாட்டின் தூய்மையான மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் அப்படிங்கிறது மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா, நகரங்கள் பட்டியலில் இந்தூர் மற்றும் சூரத் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தோம்னா 100,000 குறைவான மக்கள் தொகை நகரங்களில் தூய்மையான நகரம் சாஸ்வத் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூணுமே கரெக்டாக தான் இருக்குது. மகாராஷ்டிரா அந்த மாநிலங்கள் அளவில், ஸோ இந்தூர் மற்றும் சூரத், இந்தூர் தான் இது வரைக்கும் தொடர்ச்சியாக 7 வருஷங்களா இந்தோர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த வருஷம் தான் ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் அப்படிங்கறவங்க வந்திருக்காங்க. சாஸ்வாத் அந்த 100,000 பாப்புலேஷனுக்கு கம்மியா இருக்கிறதுல சாஸ்வாத் தான் வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ இது எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கு நமக்கு. அடுத்தது, இந்தியாவின் மிக நீளமான கடல் பாலத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. முன்னாடியே பார்த்ததான் அட்டல் சேது அப்படிங்கிறது அதோட பேர். 21.8 கிலோமீட்டர் இருக்கு, சரிங்களா. அடுத்தது, எந்த நாட்டுடனான இந்தியாவின் கடற்படை பயிற்சிக்கு சஹ்யோக் கைஜின் என்று பெயரிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சஹ்யோக் கைஜின் பேர்லேயே கண்டுபிடிச்சிடலாம், ஜப்பான் கூட தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறோம், சரிங்களா. அடுத்தது, சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த நாடு வழக்கு தொடர்ந்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யார் இந்த ஒரு வழக்கு முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா தான் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தான் அந்த வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது, இனப்படுகொலை ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ 1948 December 9 தான் ஏற்றுக்கிருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது, D2M அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D2M அப்படின்னா நம்ம D2H அப்படின்னா டைரக்ட் டு டெலிவிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ D2M அப்படின்னா டைரக்ட் டு மொபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு தொழில்நுட்பம். ஸோ D2M ஒளிபரப்பு தொழில்நுட்பத்தை சாங்கியா லேப்ஸ் யாருடன் இணைந்து உருவாக்கியுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ யாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாங்கியா லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் ஐஐடி கான்பூரும் சேர்ந்து தான் இந்த D2M அப்படிங்கிற விஷயத்த பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது, தாது பாதுகாப்பு கூட்டமைப்பு 2021 யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அமெரிக்கா தலைமையில் தான் இருக்குது. இந்தியாவும் அதில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. அடுத்தது, பின் வருவனவற்றில் எது வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படுகிறது, ஒயிட் கோல்டு அப்படின்னு எதை சொல்கிறோம்னா லித்தியம் தான் சொல்கிறோம் நம்ம, சரிங்களா. ஸோ என்ன பின்னணியில் பார்க்குறோம்னா அந்த அர்ஜென்டினா அப்படிங்கிற நாட்டிலேருந்து லித்தியம் வாங்க போகிறோம் நம்ம, அதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த வெள்ளை தங்கம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறோம், சரிங்களா. அடுத்தது, யாருடைய ஆதரவுடன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செயல்பட்டு வருகின்றனர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அந்த ஹவுதி ரிபல்ஸ் ஈரானோட சப்போர்ட்டில் தான் இருக்காங்க, சரிங்களா. அடுத்தது, இந்திய குடியரசு தின அணிவகுப்பு எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்த்தவ்ய பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நடக்கும், சரிங்களா. அதனுடைய முன்னாள் பேர் தான் வந்து ராஜ் பாத் அப்படின்னு இருந்துச்சு, இப்போ அதனுடைய பேர் கர்த்தவ்ய பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உலகின் வலுவான நாணயம் எது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ உலக அளவில் வலுவான நாணயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா குவைத் தினார் அப்படிங்கிறது தான் வலுவான நாணயம். அமெரிக்கா டாலர் அப்படிங்கிறது 10வது இடத்துல வந்து இருந்திருக்கும். இந்தியாவோட ருப்பி அப்படிங்கிறது 15வது இடத்துல வந்து இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் தான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா, திருவள்ளுவர் உருவம் கொண்ட நாணயங்களை அச்சிட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்னையிலே இருந்த ஒரு நபரான FW எலிஸ் அவர் தான் திருவள்ளுவர் அந்த உருவங்கள் கொண்ட நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார், சரிங்களா. அடுத்தது,
பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதாரை ஏற்க முடியாது என கூறிய அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அமைப்பு இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது பொதிகை சேனல் எவ்வாறு மறுபெயரிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டிடி தமிழ்னு பேர் மாற்றிருக்காங்க, பொதிகை அப்படிங்கிறத டிடி தமிழ் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது தைவான் ஜலசந்தி எதனை இணைக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைனா மேப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுதான் சைனா மேப் அப்படின்னா, இங்கே தான் தைவான் அப்படிங்கிற நாடு இருக்கும். ஸோ இதுதான் அந்த தைவான் அப்படிங்கிற பிளேஸ், இது சைனாவோட அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கு ஜப்பான் அந்த மாதிரியான நாடுகள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம தைவான் ஜலசந்தி அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த இடத்துல சவுத் சைனா சி அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ சவுத் சைனா சி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஈஸ்ட் சைனா சி அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கிறது தான் இந்த தைவான் ஜலசந்தி அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ கிழக்கு சீன கடல் மற்றும் தென் சீன கடல் இதுதான் சவுத் சைனா சி. இந்த இடத்துல தான் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரியான அந்த குட்டி குட்டி தீவுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த சைடு தான் நமக்கு அந்த சிங்கப்பூர், மலேசியா, அப்புறம் இந்த சைடு வந்தோம்னா நமக்கு இந்தியா வந்துடும். சரிங்களா, ஸோ இந்த வழியாக தான் சைனாவோட அந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் நம்ம இந்த ஒரு கேள்வியை கேட்டிருப்போம். சரிங்களா, தைவான் ஜலசந்தி அப்படிங்கிறது கிழக்கு சீன கடல் முதல் தென் சீன கடல் வரை இணைக்கிறது. ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் தைவான். ஓகேவா, ஸோ அடுத்தது ஏர் இந்தியாவின் முதல் ஏர்பஸ் எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. A350 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் டைரக்ட் க்வெஸ்சன் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, அம்ரித் தரோகர் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அம்ரித் தரோகர் அப்படின்னாலே வெட்லேண்ட் கன்சர்வேஷன், ராம்சார் சைட்டை சார்ந்த ஒரு விஷயமாக தான், ஐ மீன் ஒரு திட்டமாக தான் இருக்குது நமக்கு. சரிங்களா, அந்த ராம்சார் தலங்களை கன்சர்வ் பண்ணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அம்ரித் தரோகர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே, தேசிய ஸ்டார்ட் அப் தினம் எவ்வாறு என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 16 நம்ம 2021 நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது 54th உலக பொருளாதார மன்றத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அது ரீபில்டிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிறது டாவோஸ், சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த டாவோஸ் நகரத்தில் நடந்திருக்கும். ரீபில்டிங் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கருப்பொருள் கீழே தான் அந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்தது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இந்தியாவில் பல பரிமாண வறுமை அறிக்கையை யார் வெளியிடுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நித்தி ஆயோக் தான் வருஷம் வருஷம் பண்ணிட்டுருக்காங்க. சரிங்களா, அடுத்தது இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலித்தேவர் அவர்கள் தான். அவருக்கு அந்த ஸ்டாம்ப், அந்த போஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டாம்ப்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் எழுந்திருக்கு. அந்த ஒரு பின்னணியில் தான் பார்க்குறோம். சரிங்களா, அடுத்தது 19th அணிசேரா இயக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் எங்கே நடந்திருக்கும்னா உகாண்டாவில் தான் நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், உலகளாவிய பங்குச்சந்தையில் இந்தியா எந்த இடத்திற்கு முன்னேறியுள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ 4th இடத்துக்கு போயிருப்போம், ஹாங்காங்கை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம 4th இடத்துக்கு வந்திருக்கோம். சரிங்களா, அடுத்த க்வெஸ்சன், இமாச்சல பிரதேசத்தில் தொடங்கிய கஞ்சர் பயிற்சி இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு சிறப்பு படை பயிற்சியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா கிர்கிஸ்தான் பண்ணக்கூடிய இந்த எக்ஸசைஸ் தான் கஞ்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஆஸ்கர் நாமினேஷனில் இடம்பெற்றுள்ள இந்திய ஆவணப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டு கில் எ டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரி தான் நாமினேட் ஆயிருக்கு. சரிங்களா, அடுத்தது ஐன்ஸ்டீன் ப்ரோப் செயற்கைக்கோளை எந்த நாடு ஏவியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சைனாவோட விஷயம்தான் அந்த ஐன்ஸ்டீன் ப்ரோப், ஐன்ஸ்டீன் செயற்கைக்கோள் அப்படிங்கிறத சொல்கிறோம். லோட்டஸ் வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காஸ்மிக் கதிர்களை பற்றி படிக்க போது இந்த ஒரு ஐன்ஸ்டீன் ப்ரோப் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது ஜனவரி 25 எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அடுத்த கேள்வியில் தமிழகத்தில் இருந்து எத்தனை பேருக்கு இந்த ஆண்டு பத்ம விருதுகள் வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 கொடுக்க போகிறாங்க. அதில் 2 பத்ம விபூஷன், 1 பத்மபூஷன், 5 பத்மஸ்ரீ விருதுகள், குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த பத்மபூஷன் அப்படிங்கிற விருதை கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, அடுத்தது அதிக அளவு குடியரசு தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நட்பு நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸுக்கு தான் நம்ம 6 வந்து அழைப்பு கொடுத்துருவோம். சரிங்களா, அடுத்தது
உச்சநீதிமன்ற நீதிபதி நியமனம் பற்றி எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆர்டிகல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 124ல தான் இதை பற்றின விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கும், சரிங்களா. அடுத்தது, வைபவ திட்டம் இந்திய வம்சாவளி விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஜ்ரா திட்டம் என்பது வெளிநாடுகளில் இருந்து வரும் விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வஜ்ரா திட்டத்துக்கு கீழே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவங்களும் வரலாம், இந்தியா வம்சாவளிகளும் வரலாம். ஸோ அந்த வெளிநாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம அவங்கள விஞ்ஞானிகள், வெளிநாட்டு விஞ்ஞானிகள் அப்படிங்கிற சொல்லுவோம். ஃபாரின்லேருந்து வராங்க, அவங்க ஃபாரின் கண்ட்ரியோட சிச்சுவேஷனாக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அதை ஃபாரின்ற அந்த ஒரு ஹெட்டிங் கீழே இந்தியா வம்சாவளியாக இருந்தாலுமே, இந்தியன் டயாஸ்போராவாக இருந்தாலுமே அவங்க ஃபாரின் தான், சரிங்களா. இப்போ எப்படி ரிஷி சுனக் அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் டயாஸ்போராவாக இருக்கார், அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான், ஆனால் அவர் நம்ம இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. ஸோ அவர் இந்தியாவோட வம்சாவளியை சேர்ந்தவர், இங்கே வந்தார் அப்படின்னா அவர் ஃபாரினர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே தான் வருவார். ஸோ அதுதான் இந்த வஜ்ரா திட்டத்துக்கு கீழே வெளிநாடுகளில் இருந்து இருக்கிறவங்களும் வரலாம், அந்த டயாஸ்போரா அப்படிங்கிறவங்களும் வரலாம். ஆனால் இந்த வைபவ் திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட வம்சாவளிகளுக்கு மட்டுமே தான், அது பிரத்யேகமாக இந்தியாவோட டயாஸ்போராவாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இதுக்கு கீழே இந்தியர்கள் மட்டும்தான் வரணும், இதுக்கு கீழே ஃபாரினர்ஸ் வரலாம், ஃபாரினர்ஸாக இருக்கக்கூடிய இந்தியன்ஸும் வரலாம், சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அந்த ஃபாரினர்ஸ்ங்கிற ஹெட்டிங் கீழே ஃபாரின் இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துருவாங்க, ஓகேவா. ஸோ அடுத்தது, இந்தியாவின் முதல் தனியார் காப்டர் அசம்பிளி லைனை நிறுவுவதற்கு ஏர்பஸ் யாருடன் ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம், டாட்டாவோட தான் அந்த தனியார் காப்டர் ப்ரைவேட் அசம்பிளி லைன் அப்படிங்கிற சொல்லுவோம் ஃபஸ்ட் டைமாக வரப்போகுது. அது யாரும் யாரும் பண்ண போகிறாங்கன்னா ஏர்பஸும் டாட்டாவும் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க, சரிங்களா. அடுத்தது, உலகிலேயே முதன் முறையாக நைட்ரஜன் வாயு செலுத்தி மரண தண்டனையை நிறைவேற்றிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் அலபாமா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரிங்களா. அடுத்தது, பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் ஏஐ யூனிகார்ன் எது, யூனிகார்ன் அப்படின்னா $1 பில்லியன் அந்த டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது இருக்கணும், லாபம் அப்படிங்கிறது $1 பில்லியன் கிட்ட இருக்கணும். ஸோ ஏஐ சார்ந்த முதல் யூனிகார்ன் எது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூ ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலா நிறுவனத்தை சேர்ந்த ஏஐ தான் இது. ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 2011 முதல் உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வு நடத்தப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உள்ளன. மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி கர்நாடகாவில் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் உள்ளன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆயுஷ் அறிக்கையை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ஆய்ஸ் அப்படிங்கிற அந்த சர்வேயை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், அனைத்தும் சரி அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சரும் கூட. அடுத்தது, நாட்டில் முதல் முறையாக ட்ரோன் மூலம் ரத்தம் அனுப்பிய மருத்துவமனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எய்ம்ஸ் ஒடிசா அவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எய்ம்ஸ் டெல்லி அப்படிங்கிறது மார்க் ஆயிருக்கு. பட் ஸ்டில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ் ஒடிசாவில் தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன், வைர விழா காணும் இந்திய ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ வைர விழா அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த டைமண்ட் ஜூப்ளி இயர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கும், சரிங்களா. 75 ஆண்டுகள் நிறைவாயிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 12th World Tamil Research Conference, அதாவது 12th உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2025 சென்னையில் தான் நடக்க போகுது, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மத்திய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்ஸாமில் தான், அஸ்ஸாமில் திரிபுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அஸ்ஸாமில் தான் நமக்கு வரப்போகுது, அந்த ஒரு இடத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும், சரிங்களா. அடுத்தது, நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து எத்தனையாவது பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைக்க உள்ளார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக 5 பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மொராஜி தேசாய் அவர்களும் தொடர்ச்சியாக 5 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக 6வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த சாதனையாக இருக்க போகுது, சரிங்களா. அடுத்தது, குடியரசுத் தலைவர் உரையை தயாரிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பிரதமர் அலுவலகம் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, சரிங்களா. அடுத்தது,
உலக அளவில் ஊழல் நிறைந்த நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா போன வருஷம் 89வது ரேங்க்ல இருந்திருப்பாங்க, இந்த வருஷம் 93வது ரேங்க்ல இருக்கும். ஸோ ஊழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அடுத்தது தரவு அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கான பள்ளி எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தரவு அறிவியல் அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டுத்துக்கான விஷயம் அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு கல்வி சொல்லித்தர இடம் அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸில் தான் வரப்போகுது. இங்கே பிடெக், எம்டெக், எம்எஸ் மற்றும் பிஹெச்டி இந்த மாதிரியான அந்த கோர்சஸ்லாம் இந்த படிப்புகளுக்கு கீழே கொடுக்க போகிறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்லேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் பிஹெச்டி வரைக்கும் யார் தரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐஐடி மெட்ராஸில் இந்த ஒரு கேம்பஸில் இருக்க போகுது, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா சர்வதேச நீதிமன்றம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய நாட்டில் தான் இருக்குது. 1945 இந்த ஒரு விஷயம் செயல்பாட்டில் இருக்குது, சரிங்களா. அடுத்தது உலக பொருளாதார மன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா டாவோஸ் அப்படிங்கிற சுவிட்சர்லாண்டை சேர்ந்த அந்த ஒரு நகரத்தில் தான் நடந்திருக்கு, சரிங்களா. அடுத்தது ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், மாநிலங்கள் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய அடுத்த ஹெட்டிங் பசுமை மின் உற்பத்தி நிறுவுத்திறனில் நாட்டின் சிறந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் அந்த எனர்ஜி அப்படிங்கிற பார்க்குறப்போ யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டாக இருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா மலக்குழி மரணங்கள் எந்த மாநிலத்தில் அதிகம் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேனுவல் ஸ்கேவஞ்சிங் டெத்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, சரிங்களா. இந்திய நாட்டில் பணவீக்கம் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசாவில் தான் வந்து பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவின் மிக பழமையான வாழும் நகரம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய வட்நகர் அப்படிங்கிற அந்த பகுதி தான் ஓல்டஸ்ட் லிவிங் சிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதனுடைய டேட்டாஸ் இன்னும் வரல. ஸோ இப்போதைக்கு ஒரு கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக பழமையான வாழும் நகரம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸ்டார்ட் அப் தரவரிசை 2022 மிகச்சிறந்த மாநிலங்கள் பிரிவில் எந்த மாநிலம் சேர்க்கப்பட்டுள்ளது, பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டில் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து வந்திருப்பாங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா தேசிய சுங்கம் மறைமுக வரிகள் மற்றும் போதைப்பொருள் அகாடமி எங்கு அமைய உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் கஸ்டம்ஸ் டாக்ஸஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான அந்த கல்லூரி அப்படிங்கிறது எங்கே வரப்போகுது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் வரப்போகுது, சரிங்களா. இந்தியாவில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எந்த மாநிலத்தில் அதிகம் உள்ளனர், இந்த அன்ஆர்கனைஸ்ட் லேபர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஒடிசாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்து எடுக்கப்பட்ட கேள்விகளாக தான் இருக்குது. ஸோ எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் மாத்திரை வந்தன யோஜனாவை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ மாத்திரை வந்தன யோஜனா அப்படின்னா தமிழகத்தில் உரிமை தொகை அப்படிங்கிற திட்டம் இருக்குது, 1000 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரியான திட்டம் தான் எந்த மாநிலத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கரில் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ விஜயவாடாவில் தான் இந்த ஒரு அம்பேத்கர் சிலை அப்படிங்கிறத நிறுவியிருப்பாங்க, சரிங்களா. ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கும், ஒரு டைம் எடுத்து பாருங்கள். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பீகாரை தொடர்ந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எங்கு தொடங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆந்திர பிரதேசத்தில் தான் தொடங்க போது அந்த சிலையை இன்னாகிரேட் பண்ணி வச்ச முதலமைச்சர் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார், சரிங்களா. அடுத்தது கல்வியிலும் சேர்க்கையிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கல்வியில் முன்னிலை அப்படின்னு பார்த்துட்டாலே சேர்க்கையில் முன்னிலைன்னு வந்துட்டாலே நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருப்போம், தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா. அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய கொள்கைக்கு எந்த மாநிலம் ஒப்புதல் அளித்துள்ளது, இந்த ஒரு உமன் பாலிசி அப்படிங்கிறது யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இன்னும் ரிலீஸ் பண்ணல, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதுதான் இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது. முதன் முதலில் பெண்களுக்கான சைனிக் பள்ளி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது, முன்னாடியே பார்த்த மாதிரி உத்தரப்பிரதேஷ், மதுரா, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய மதுரா, மதுராவில் இருக்கக்கூடிய பிருந்தாவன் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த அந்த பெண்களுக்கான சைனிக் பள்ளி அப்படிங்கிறது வரப்போகுது, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவில் எந்த இடத்தில்
பனிச்சிறுத்தைகள் அதிகமாக உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பனிச்சிறுத்தைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நேற்று தான் டிஎன்ஏல பார்த்துருந்தோம். 718 இருக்குது அப்படிங்கிற கவுண்டியும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பனிச்சிறுத்தைகள் அதிகமாக எந்த மாநில இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்ல தான் இருக்குது. லடாக்ல எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 477 பனிச்சிறுத்தைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்வியாக ஐஏஎஸ் பணியில் சேர்ந்த முதல் தீயணைப்பு துறை அதிகாரி யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி, வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிரியா ரவிச்சந்திரன் அப்படி தான், அவங்க தான் வந்து தீயணைப்பு துறையிலேருந்து ஐஏஎஸ்க்கு மாறியிருக்காங்க. சரிங்களா, ஸோ முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்த விசாரணை ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? முன்னாடியே நடந்திருக்கும். ஸோ யார் தலைமையில் அந்த குழு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அருணா ஜெகதீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தலைமையில் தான் அந்த குழு அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். அடுத்தது கடற்படையின் புதிய துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தினேஷ் கே திரிபாதி அப்படிங்கிறது தான் புதிய அந்த வைஸ் அட்மிரலாக வந்து இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ அடுத்தது எம்இ அவார்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ சிறந்த இயக்குனர் யார் அப்படின்னா மார்டின் ஸ்கோர்சி அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சிறந்த இயக்குனர் யாராக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டோபர் நோலன் தான் இருந்திருப்பார். அவர் தான் இந்த ஆப்பன்ஹைமர் அப்படிங்கிற படமும் எடுத்திருப்பார். ஸோ சிறந்த நடிகர் அந்த ஆப்பன்ஹைமர் படத்தில் நடித்த சிலியன் மர்ஃபி அவர்கள் தான். சிறந்த நடிகை லில்லி கிளாட்ஸ்டோன் அப்படிங்கிற இவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ சரியான இந்த என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 2.3 சரி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பார்த்தோம்னா பிம்ஸ்டெக்கின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்திராமணி பாண்டே அவர்கள் தான் முதல் முறையாக ஒரு இந்தியரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கொஸ்டினோட முக்கியத்துவம். சரிங்களா, அடுத்தது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதனோட டைரக்டர் ஜெனரலாக பொறுப்பேற்ற முதல் பெண் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீனா சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஐஎஸ்எஃப். ஓகேவா, ஸோ அடுத்தது 2024 பாரத ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. பீகாரோட முன்னாள் முதலமைச்சராக இருந்த கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு தான் வழங்க போகிறாங்க. சரிங்களா, அடுத்தது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தலைவர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஜான் இ டான்ஹியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து தலைவராக வந்து இருக்கார் சர்வதேச நீதிமன்றத்தோட. அடுத்தது குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழு யார் தலைமையில் அணிவகுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேப்டன் சந்தியா தலைமையில் தான் இந்த குழு வந்து அணிவகுத்து சென்றிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது முக்கியமான கேள்வி இதெல்லாம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இராணுவத்தின் முதல் பெண் சுபேதார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏசியன் கேம்ஸில் வந்து மெடல் சில்வர் மெடல் வாங்கின பிரீத்தி ரஜக் அப்படிங்கிறவங்க தான் ஹவில்தார் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து சுபேதார் அப்படிங்கிற பொறுப்புக்கு பதவி உயர்வு பெற்றிருக்காங்க. அதுதான் கேள்வியாக இருக்குது. அடுத்தது யானை ராணி என்னும் பட்டத்துடன் யானை பராமரிப்பில் ஈடுபட்ட முதல் பெண் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி பருவா அப்படின்னு சொல்லக்கூடிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இவங்களுக்கு தான் பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அவங்கள யானைகளின் ராணி அப்படின்னும் சொல்கிறாங்க. குயின் எலிஃபேண்ட் குயின் அப்படிங்கிறத சொல்லுவோம் இங்கிலீஷில். சரிங்களா, அடுத்தது சமீபத்தில் எலான் மஸ்கை விஞ்சி உலகின் பணக்காரர் ஆனவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லூயிஸ் விட்டன் அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டோட அந்த நிறுவனர் இந்த பெர்னார்ட் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். வேர்ல்டுலேயே ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்கார். அடுத்தது விளையாட்டு செய்திகள், ஐ மீன் விளையாட்டு சார்ந்த குவெஸ்டின்ஸை வந்து பார்க்க போகிறோம், ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு குவெஸ்டின்ஸ். ஸோ முதல் குவெஸ்டினில் செஸ் தரவரிசையில் இந்தியாவின் நம்பர் ஒன் வீரர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச பிரக்யானந்தா அவர்கள் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இப்போதைக்கு இருக்காங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியின் சின்னம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு அந்த சின்னம் அப்படிங்கிறது மேஸ்காட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த கேம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த செஸ் ஒலிம்பியாடில் பார்த்தோம் அப்படின்னா தம்பி ஒரு குதிரைக்கு வந்து ஒரு வேட்டி சட்டெலாம் கொடுத்து அந்த தம்பி அப்படிங்கிற பேரில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் மேஸ்காட், அதை தான் சின்னம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா வீரமங்கை, அது வேலுநாச்சியார் அவர்களை நினைவு கூறும் வகையில் வீரமங்கை அப்படிங்கிற பேரில் தான் அந்த ஒரு சின்னம் அப்படிங்கிறது இருந்துச்சு. வீரமங்கைன்னு நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும் இமேஜ் அப்படிங்கிறது வரும். பேர் என்ன அப்படின்னா வீரமங்கை, அதுதான் கரெக்டான ஆன்சரும் கூட. ஸோ அடுத்த க்வெஸ்சன், கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டியில் முதன்முறையாக பின்வரும் எந்த விளையாட்டு சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த விளையாட்டு சேர்த்துருப்பாங்க அப்படின்னா ஸ்குவாஷ் அப்படிங்கிற விளையாட்டு சேர்த்துருப்பாங்க. அது கூடவே சேர்த்து கபடியையும் சேர்த்துருப்பாங்க. மொத்தம் 26 பிரிவுகளுக்கு கீழே இந்த விளையாட்டுகள் நடந்திருக்கும். சரிங்களா, அடுத்தது
இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அர்ஜுன் முண்டா அவரை தான் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நியமிச்சிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது அண்டர் 19 அப்படின்னு சொல்லுவோம், இந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் எங்கே நடைபெற்று வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நடந்துட்டு வருது. சரிங்களா, அடுத்தது பெண்கள் பிரிவில் ஆஸ்திரேலிய ஓப்பன் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11 வருஷம் கழித்து போன வருஷம் ஜெயித்த அதே பர்சனே இந்த வருஷமும் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் பெண்கள் பிரிவில். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனில். இது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது 11 வருஷம் கழித்து நடக்குது. யார் அந்த ஒரு டிஃபெண்டிங் சாம்பியனாக இருந்தாங்க, மறுபடியும் அவங்க டைட்டிலில் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரினா சபலென்கா, அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அடுத்தது ஆண்கள் டென்னிஸில் அதிக வயதில் கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆனவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 41 வயசில் மென்ஸ் டபுள்ஸில் ரோகன் போபண்ணா சாம்பியன் ஆகி இந்த ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. சரிங்களா, அடுத்தது ஆஸ்திரேலிய ஓப்பனில் ஆண்கள் பிரிவில் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தாலி நாட்டை சேர்ந்த இவருக்கு தான் அந்த கிராண்ட்ஸ்லாமின் மென்ஸ் ஓப்பன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு, ஐ மீன் மென்ஸ் டைட்டில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரிங்களா, எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலிய ஓப்பனில். ஓகேவா, ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன் இப்படி தான் போகும். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா கீழே இருக்கு இல்லையா, ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு ஓப்பன். இப்படி கிராஃப் வந்து இப்படி இருக்கும், நமக்கு இந்த ஆங்கிளில் இருக்கும். ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன். விம்பிள்டன் அப்படிங்கிறது நமக்கு பிரிட்டிஷில் நடக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு எது நடக்கும் அப்படிங்கிற இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன், அடுத்து பிரிட்டிஷில் நடக்கக்கூடிய விம்பிள்டன், கடைசியாக தான் யூஎஸ் ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா டென்னிஸ் ஆண்கள் இரட்டையர் தரவரிசையில் நம்பர் ஒன் வீரர் யார் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ மென்ஸ் டபுள்ஸ் ரேங்கிங்கில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ரோகன் போபண்ணா அவர்கள் தான். அவரும் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா 43 வயசில் ஒருத்தர் ஃபஸ்ட் பிளேஸ் வருது, இதுதான் ஃபஸ்ட் டைமாக நடக்குது. சரிங்களா, ஸோ அதுவும் ஒரு சாதனையை தான் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீரராகவும் பயிற்சியாளராகவும் ஃபீஃபா உலகக்கோப்பையை வென்ற முதல் வீரர் என்ற பெருமை எந்த கால்பந்து வீரருக்கு உள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ பிரேசிலை சேர்ந்த இந்த மரியா செகல்லோ அப்படிங்கிறவருக்கு தான் இந்த ஒரு பட்டம் அப்படிங்கிறது போய் சேரும். சரிங்களா, சமீபத்தில் இறந்து போயிருப்பார். ஸோ அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த ஒரு கேள்வியை பார்க்குறோம். சரிங்களா, ஸோ கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 27 பிரிவுகளில் நடைபெறும், இந்த ஆண்டு நடைபெறும் போட்டிகளில் சிலம்பம் இடம்பெறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. சரிங்களா, அடுத்தது ஸோ கேலோ இந்தியா கேம்ஸ் அப்படிங்கிறது 27 கேட்டகரிஸில் தான் நடந்திருக்கும். பிஃபோராக நான் 26 அப்படின்னு சொல்லியிருப்பேன், அது தவறு. 27 கேட்டகரிஸில் தான் இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா சிலம்பம், ஸ்குவாஷ் அப்படிங்கிறதுலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து சேர்த்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இதோட ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு நமக்கு, மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு செகண்டு, ஹரியானா வந்து தேர்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க நமக்கு. சரிங்களா, அடுத்தது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம், அது சார்ந்த கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, குறைந்த வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான், இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ தமிழ்நாட்டோட அந்த எலக்டோரல் ரோல்ஸ் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்போ அந்த லோக்சபா எலெக்ஷன் வச்சு கேட்டிருக்காங்க மக்களவை தொகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற சொல்கிறாங்க. குறைந்த வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கீழ்வேலூர் அப்படிங்கிறது நாகப்பட்டினம் பக்கத்தில் தான் இருக்குது. சரிங்களா, ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நமக்கு அடுத்த க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் நியமனம் பற்றி எந்த சரத்து கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 164 தான் இந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நாடாளுமன்றத்தில் 245 ராஜ்யசபா இடங்கள் உள்ளன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 233+12 அப்படின்னு சொல்லுவோம். 233 அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள், 12 அப்படிங்கிறது பிரசிடெண்டால் நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள், நாமினேட்டட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உறுப்பினர்களின் ஆறில் ஒரு பகுதியினர் ஒவ்வொரு 3 வருடங்களும் ஓய்வு பெறுகின்றனர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 1/6 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அது தவறு. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ரிட்டையர் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். சரிங்களா,
ஸோ இங்கே 1/6 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, ஆறில் ஒரு பகுதியினர் அப்படிங்கிறது, அது தவிர 1/6ங்கிறது வராது. ஸோ இது தப்பு. 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் தான் ரிட்டையர் ஆவாங்க, ஸோ எவ்ரி 2 இயர்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது நமக்கு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இதையே நம்ம பிரித்தோம் அப்படின்னா 233 + 12 அப்படின்னு பிரிக்கலாம், இந்த ரெண்டாக பிரிக்கலாம், 229 + 4 இது வந்து யூனியன் பிரதேசங்களுக்கு, இதை வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கேள்வியோட பின்னணி. கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கனால 1 சரி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது, ஓகேங்களா? அடுத்து ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எண்ம சாதனங்களின் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு எதனை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ சைபர் ஸ்வச்சதா கேந்திரா அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் டிவைசஸோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? இல்லை டைரக்ட் க்வெஸ்சன் தான் நமக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆயோகின் முதல் துணைத் தலைவராக பணியாற்றினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக் அவர் தான் வந்து இப்போ 16வது நிதி ஆணையத்துக்கு தலைவராகவும் போட்டிருக்காங்க. அது ரெண்டுமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா அரவிந்த் பனகாரி அவர்கள் தான். ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான், ஓகேவா? ஸோ அடுத்த க்வெஸ்சன், வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட தமிழக அரசின் திட்டம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 12 அந்த அயலக தமிழர் தினம் அப்படிங்கிறத கொண்டாடியிருப்போம். ஸோ அந்த தேதி அப்போ தான் இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டத்தை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இந்தியாவிலே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயர்கல்வி அப்படின்னு வந்துட்டாலே தமிழ்நாடு தான். ஸோ அதுக்கும் அதுதான் ஆன்சர், சரிங்களா? அடுத்தது இந்தியாவில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிஸ்தா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2018-19 காலகட்டத்திலே வந்திருக்கும். ஸோ அந்த திட்டத்தை பற்றின விஷயங்கள் தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்ஸிபல்ஸ்க்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்குது, சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான திட்டமாக இருக்குது, அதனால தான் நம்ம க்வெஸ்சனாக வச்சுருக்கோம். அடுத்தது தமிழ்நாட்டின் எத்தனை சூரிய உதயத்துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன, சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். 11 சன்ரைஸ் செக்டார்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு, சரிங்களா? ஸோ இவங்களெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வருங்கால வளர்ச்சிக்கு இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை எத்தனை முறை நடத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நடந்து முடிஞ்சதோட சேர்த்து பார்த்தோம்னா 3 முறை, 2015, 2019, அடுத்தது 2024, 3 முறை நம்ம நடத்தியிருக்கோம், சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் தலைமை வழக்கறிஞராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக December month இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கும். ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஆல்ரெடி 2009-11 வரைக்கும் தமிழக அரசாங்கத்தோட அந்த தலைமை வழக்கறிஞராக இருந்திருப்பார். ஸோ மறுபடியும் இப்போ ஒரு டைம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது அயலக தமிழர்கள் தங்கள் சொந்த இடங்களின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த எனது கிராமம் திட்டம் உதவுகிறது. ஸோ சொந்த ஊரோட வளர்ச்சியில் கவனம் செலுத்துறதுக்காக எனது கிராமம் திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான விஷயம்தான், அதோட அப்ஜெக்டிவ் தான் கேட்டிருக்காங்க, கரெக்டு தான். 8 வெவ்வேறு பிரிவுகளில் அயலக தமிழர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டன. இது ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம், 8 பிரிவுகளில் தான் வழங்கியிருக்காங்க. எனது கிராமம் திட்டம் அதனுடைய அப்ஜெக்டிவை வச்சு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான், ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டின் வீரமாமுனிவரின் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் எந்த மாவட்டத்தில் திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீரமாமுனிவர் அப்படின்னு வரப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் வந்திருக்கும், சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன், குழந்தை இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் தேசிய அளவில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ தேசிய அளவில் பார்க்குறப்போ நம்ம கேரளாவுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல தான் இருக்கும், சரிங்களா? ஸோ 8.3 அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 8.3% இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேள்வியும் வந்து வந்திருக்கு நமக்கு, சரிங்களா? அடுத்தது பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய திட்டம் தான். வீடுகளில் சூரிய மின் தகடுகள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட அப்ஜெக்டிவாக இருக்குது. ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறதா சொல்கிறோம் நம்ம, சரிங்களா? அடுத்தது எந்த ஆண்டுக்குள் மலேரியா இல்லாத நாடாக
மாற இந்தியா விரும்புகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மலேரியா ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் 2027 எலிமினேஷன் ஆஃப் மலேரியா, மலேரியா முக்து பாரத் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. முற்றிலுமே மலேரியா இல்லாத ஒரு நாடாக இந்தியா எப்போ மாறப்போகுது அப்படின்னா 2030 டார்கெட்டை வச்சுருப்போம். மலேரியா முக்து பாரத்னா 2030, மலேரியா ஃப்ரீ இந்தியா அப்படின்னா 2027 சரிங்களா. அடுத்தது ஜப்பானில் நிலநடுக்கம் எந்த தீவை உலுக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா இஷிகாவா தீவு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு நியூ இயர் டைமில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னா இஷிகாவா தீவு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அடுத்தது ஆன்மீக சுற்றுலா நகரமாகும் அயோத்தி எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நதிக்கரை அப்படின்னு பார்த்தோம்னா சராயு நதிக்கரை பக்கத்தில் தான் இந்த அயோத்தியா அப்படிங்கிற பிளேஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவில் மிதக்கும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் எந்த நதியில் அமைய உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான் நர்மதை ரிவரில் தான் வரப்போகுது சரிங்களா. நர்மதா ரிவர், ஸோ அங்கே தான் வரப்போகுது சரிங்களா. 2024 முதல் வெப்பமண்டல சூறாவளி அல்வாரோ எந்த நாட்டை தாக்கியது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய மடகாஸ்கர் அப்படிங்கிற பிளேஸ்லாம் இந்த ஒரு ஃபஸ்ட்டு டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிறது வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் எந்த நிறுவனம் திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் என்ற வான்வெளி வாகனத்தை தயாரித்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இது இண்டிஜினியஸ்லி பில்ட் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு வான்வெளி வாகனமாக இருக்குது, ஒரு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளாக இருக்குது. யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதானி டிஃபென்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரோனை அதானி டிஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த இடத்துல கேள்வியாகவும் இருக்குது. திருஷ்டி 10 ஸ்டார்லைனர் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. அடுத்ததுக்கு மாலத்தீவுக்கு மாற்றாக இந்தியாவால் கருதப்படும் பகுதி எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ மாலத்தீவுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம சொல்கிறது லட்சத்தீவு தான் சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா. எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவின் மாசடைந்த நகரம் எது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் PM10 கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற சொல்கிறோம் ஓகேங்களா. PM2.5 இருக்குது, அதே மாதிரி PM10 அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. PM2.5 வச்சு பார்க்குறப்போ நமக்கு மாசடைஞ்ச நகரமாக டெல்லி இருக்காங்க. இதே PM10 அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெகாலயாவை சேர்ந்த இந்த பைரணிகாட் அப்படிங்கிற பிளேஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ 2.5 அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி, 10 அப்படின்னாங்கன்னா நமக்கு பைரணிகாட் அப்படிங்கிறத சொல்லணும் நம்ம. அடுத்தது இந்தியாவின் முதல் இரண்ட வானம் பூங்காவாக டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த வனவிலங்கு காப்பகம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது இந்த பெஞ்ச் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத சொல்கிறோம், பெஞ்ச் புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படிங்கிறது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா சாங்டங் வனவிலங்கு சரணாலயம், அதை வந்து டார்க் ஸ்கை ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறோம். டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னா பெஞ்ச் புலிகள் காப்பகத்தை வந்து சொல்கிறோம் சரிங்களா. அடுத்தது இந்தியா பிரான்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தும் கூட்டு பயிற்சி எங்கு நடக்கிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் டெசர்ட் நைட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். எக்ஸசைஸ் டெசர்ட் நைட்டை யார் பண்ணுறாங்க, இந்தியா பிரான்ஸ் அண்ட் யூஏ இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரேபிக் கடலில் தான் நடக்குது சரிங்களா. இந்திய வானிலை ஆய்வுத்துறை 2025 அதன் நிறுவன நாளை கொண்டாட உள்ளது, எத்தனாவது நிறுவன நாளை கொண்டாட உள்ளது அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது. ஸோ 150 வருடங்கள் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விழாவை தான் அவங்க கொண்டாட போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கேள்வியாகவும் இருக்குது நமக்கு சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் வெடித்த மொராப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ மொராப்பி அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்லுவோம், இந்தோனேஷியாவில் தான் நமக்கு இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் கூட சமீபத்தில் இந்த மவுண்ட் மெராப்பி அப்படிங்கிறது அடிக்கடி அந்த வால்கானிக் எரப்ஷன் அப்படிங்கிறது அங்கே நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சார்ந்து பார்க்குறப்போ பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். December 31, 2023 அன்று இஸ்ரோ அதன் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. இஸ்ரோவின் தலைவர் எஸ் சோம்நாத் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட் அப்படிங்கிறது அங்கே தப்பாக இருக்குது. January 1, 2024 இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் லான்ச்சு சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சு அதுதான் எக்ஸ்போசர் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சரி, எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 தவறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சராக இருக்குது. அடுத்தது
எக்ஸ்போசாட் என்பது பிஎஸ்எல்வியின் எத்தனாவது மிஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிஎஸ்எல்வி C58 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிளோட பேராக இருந்திருக்கும், ஓகேங்களா. பிஎஸ்எல்வி C58 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிளோட பேர். ஆனால் இது எத்தனாவது மிஷன் பிஎஸ்எல்விக்கு, இது எத்தனாவது லான்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 60வது லான்ச், ரெண்டு ஃபெயிலியர் ஆயிருக்கும், ஓகேங்களா. அதனால தான் அதுக்கு பிஎஸ்எல்வி C58 வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனாவது மிஷன் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. எத்தனாவது மிஷன் பார்க்குறப்ப 60வது மிஷன். ஸோ 60 தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரோ எந்த நாட்டுடன் கூட்டாக இணைந்து உருவாக்க உள்ள செயற்கைக்கோள் ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவும் மொரீஷியஸும் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கோம், அதை தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், சரிங்களா. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை பார்ப்போம், என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பிய உலகில் 4வது நாடு இந்தியா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஃபோர்த் கண்ட்ரி டு சென்ட் அ ஸ்பேஸ் ப்ரோப் டு சன் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ சூரியனுக்கு விண்கலத்தை அனுப்பிய முதல் ஆசிய நாடு இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுமே சரியான்னு பார்த்தா ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான், ஓகேங்களா. கடைசியாக அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புவி அறிவியல் அமைச்சகத்தின் தற்போதுள்ள 5 திட்டங்கள் பின்வருமானவற்றில் எதனுள் இணைக்கப்பட உள்ளது. ஸோ டைரக்ட் க்வெஸ்சன் தான், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே இருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாமே ஒன்றிணைச்சு பிருத்திவி அப்படிங்கிற அந்த பேருக்கு கீழே நடத்த போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே கேள்வியாக கேட்டிருக்காங்க, பிருத்திவி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக இருக்குது நமக்கு. அடுத்தது இஸ்ரோவின் எந்த திட்டம் கசியோப்பியா ஏ என்ற சூப்பர் நோவாவிலிருந்து ஒளியை கைப்பற்றியுள்ளது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அமிச்ச அந்த எக்ஸ்போசாட் தான் கசியோப்பியா ஏ அப்படிங்கிற அந்த விஷயத்துலேருந்து லைட்டை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு, சரிங்களா. அந்த சூப்பர் நோவாலிருந்து லைட்டை கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. இந்த சாதனையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்போசாட் தான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ரா ஏவுகணையை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அஸ்ட்ரா ஏவுகணை அப்படிங்கிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணையாக இருக்குது. ஏர் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறத சொல்கிறோம் நம்ம. ஸோ பாரத் டைனமிக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா இந்த உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுன்னு எதெல்லாம் வருதோ அதெல்லாமே முக்கியமான விஷயம் தான். யார் பண்ணியிருக்காங்க, அதனுடைய பர்பஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ கடைசியாக பார்க்குறப்ப ப்ராமினன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்ப்போம். பின்வருவனவற்றில் சங்கீத கலாநிதி விருதை சமீபத்தில் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி, இதை பாம்பே ஜெயஸ்ரீ அவர்கள் தான் இந்த ஒரு விருதை வாங்கியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2024 ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிளி விருதினை நாவல் பிரிவில் யார் வென்றுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுகள் அது எல்லாமே வந்து கட்டாயம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது அர்ஜுனா விருதை வென்ற தமிழ்நாட்டின் முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வைஷாலி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் பெண்மணி யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அனுஷ்யா பாய் அப்படிங்கிறவங்க தான் முதல் பெண்மணியாக இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 4 Stars of Destiny என்பது யாரின் சுயசரிதை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. இந்த 4 Stars of Destiny அப்படிங்கிறது யாரோட சுயசரிதை அப்படின்னு பார்த்தோம்னா எம் நாராவானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜென்ரலோட, ஜென்ரல் எம் மனோஜ் முகுந்த் நாராவானே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் எழுதின புக்கு தான் இந்த 4 Stars of Destiny அப்படிங்கிற புக்காக இருக்குது, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வை பாரத் மேட்டர்ஸ் என்ற புத்தகம் எழுதியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. வை பாரத் மேட்டர்ஸ், இந்தியா ஏன் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த புத்தகத்தை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஜெய்சங்கர், நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதோட நமக்கு 150 questions ஜனவரி மந்த்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ மந்த்லி நம்ம இந்த கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 1 year பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போன ஜூன்லேருந்து நமக்கு அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோஸை பார்த்து எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.